இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவர் விரட்டி போடுங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்கே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா, இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டினபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியர், அந்த வார்த்தையுமே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா, எப்படியாவது விரட்டி புடிடா. இந்த பொறுப்பு அவன் கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு வர வயசாது, அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்ட பாபன் பார்த்தியே தாண்டவம் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. மானரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காது. சொந்த பந்த எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு ஒண்டாட்டி முந்தானே பிடிச்சிட்டு ஓடணும் தானே நீயே. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு பாத்து போலான்னு வந்தியக்கும். என்னைக்கு என் பேச்ச கேட்காம படிதாண்டி போனையோ அன்னைக்கே அத்துட்டா அவன் உறவ. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா என்ன கை குழந்தையோட தவிக்க விட்டு போனப்ப இந்த வீட்டுக்கு ஆம்பளை துணையா தம்பி இருப்பான்னு நினைச்சேன். அண்ணுக்கு என்ன அநாதைய விட்டுட்டு ஓடினவனுக்கு இன்னைக்கு என்ன மூஞ்சி இருக்கு? இந்த வாசப்படியை மிதிக்க இவன் எங்க அப்பன் ஆத்தாளுக்கு பிறக்கல. இவனை நான் கூப்பிட மாட்டேன், இவனை அப்படியே போச்சுடு. எனக்கு மானம் மரியாதை சூடு சோறு எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க, வேற யாராவது என்னை திட்டாங்க, கூட பிறந்தாக்க நீ தானே திட்டுறேன். நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானம் கட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னை அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன நாய் விட கேவலம் நடத்துறாங்க மாப்பிள. ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு மாப்பிள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையப்பா, சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க. கேவல பிச்சைக்கா ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு விஷயம் ஒருவேளை சோறு போடுக்கா சார், சாப்பிடலாம் வாங்க சார். முள்ளி முள்ளி சாப்பிடாதா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு அக்கா, பாவா அவருக்கு வைக்கா. கரிசோர் பார்த்து பல வருஷம் இருக்கும் போல் இருக்கு, நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு சார். இந்தாங்க சார், இதையும் சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாதீங்க, பல்லு போயிரும். என்னது கோழி? இது இல்லையாப்பா, சேவக்காரன் கோடு போட்டு சட்டை போட்டுருதுல, அது அதுவா? சும்மா நம்ம சுத்திட்டு சினேகாரனா அல்ல கையே, அது சினேகாரன் சொல்லிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்து கூடாது. சொல்லி பாத்து கேக்குறது இல்லையா? நீ கட் பண்ணிரு. ஏய் டக்கால்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புனு பம்புனே உனக்கு இல போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்ன வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. அப்பள வயிறார சோறு போட்டீங்க, அதே மாதிரி மனசார ஒரு காரியம் பண்ணும். என்னமா இந்த தடியன் கோயந்தனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியை குத்தை கூட்டேன். கோர்ட் நம்ம சைடு தீர்ப்பாயிருச்சு, ஆனா பூமியை திருப்பி தர மாட்டேங்க. கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது? அப்ப போலீஸுக்கு போயிட வேண்டியதானே? அதான் ஆளுங்க சேச்சே. எம்எல்ஏவா? இல்ல இல்ல, இவனுடைய பெரியம்மா புள்ளைய எம்எல்ஏவோட மச்சானோ மாமனோ வச்சிருக்கானா? அதுக்கு எந்த போட கமிஷன் சொல்றேன். ஆளுங்கச்சிக்கார மேலே கேஸ் போற அளவுக்கு காய் போச்சா? போய் கேஸ் போட்டு உள்ள தெளிவுன்னு சொல்லி ரெண்டு நாள் ஸ்டேஷன் உட்கார வச்சானே. நான் சேடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது? எத்தனை தடவை சொல்றது? இப்பதான் சொன்னேன், எங்கிட்ட தான் இருக்குது. அப்ப பஞ்சாயத்து கூட்டிட்டு வேண்டியதான்.
மாளிகை கவுண்டர் விஷயமா தான் உங்களை வர சொன்னோம். நீங்க இப்படி முட்டையா சொன்னா எப்படி புரியும்? இந்த பாருங்க, மாளிகை கவுண்டர் நிலத்தை நீங்களும் குத்தகைக்கு எடுத்து 10-15 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு வரீங்க. இப்ப அவருடைய நிலத்தை கேட்டு கோர்ட் ஆர்டரோட வந்திருக்காரு. அவர் நிலத்தை அவருக்கு திருப்பி கொடுக்கறதானே? இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு தீர்ப்பு வேற. இந்த மாளிகை ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட இருந்தாலும் சரி, அந்த அந்த நிலத்தை திருப்பி கொடுக்க மாட்டேயா? ஏயா, சும்மா கருத பொட்ட காட்ட உழுது பயிராக்கி வச்சிருக்க, 10-12 வருஷம் ஆண்டு அனுபவிச்சிருக்க, இப்ப உங்க கடை திருப்பி கொடுத்தோம். இப்ப சொல்றேன் கேட்டுக்க, அந்த நிலத்தை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு போச்சு. ஒண்ணு சும்மா இல்ல, கரையத்துக்குத்தான் அரை வேலையோ கால வேலையோ போட்டு தர ஒழுங்கா வாங்கிட்டு போச்சு. அதை விட்டுட்டு வெட்டி பயணம் சேர்ந்து மரத்தடியில பஞ்சாயத்து கிஞ்சாயத்து பேசிட்டு இருந்தீங்க. தொலைச்சு போக்கத்தை பயில, பஞ்சாயத்து பேச சொன்னால பஞ்சாயத்து எடா முடியா. அவள அவன் பாட்டுக்கு அல்ல கைகளோட வந்தா, ஜீப்ல வந்து இறங்கினா, கடை கடன்னு பேசினா, கலக்கிட்டு ஜீப்ல ஏறி போயிட்டே இருக்கானே. நீ பாத்துட்டு சும்மா உட்காந்துருக்கியே. உள்ளூர் பஞ்சாயத்து சொல்லி கேக்கல, வேற மாதிரி வேணா பேசி பாக்கலாமா? தலைமுடி சேர்ந்து போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா, இளநீல சாராயம் எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டல கொண்டு வந்து இறக்கி வச்சு எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதா? எப்படி சூப்பர். ஏமாமா, அத்த முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசி ஞாபகப்படுத்துறீங்க. அவன் முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? அத்தையா, அவ்வளவு பயமாக்கு. பாப்பிள,
என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய், பிசாசு. அவளுக்கு வாழ்க்கைப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்ள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்ள. என்ன வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்ள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்ள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃப டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏன்னப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்த போய் சொல்லுவானா? சாத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல மாப்ள. இது ரொம்ப பாவம்ப்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதிர ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருக்காருன்னா மாப்ள, இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இன்னொரு இளைஞ்சி பட்டா பேசிட்டு மாப்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள், அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரு? என் பொண்ணா என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரு? வாக்குலேஷன் ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனாதான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற. முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சிய எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல மாப்ள. மாப்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. என்ன ஆளை விடுக்குறா சாமி? டிரைவரே வேகமா போப்பா, 9:30 முகூர்த்த நேரம், இப்படி போனா கல்யாணம் முடிஞ்சல போவ. என் குடும்பத்தை மாப்பிள்ளைக்கு நான் காட்ட வேண்டாமா? அவங்க வந்துட்டு போயிட்டானா? முகூர்த்தத்துக்கு நாய் ஆயிட்டு ஒரு முக்கியமான வந்துட்டு இருக்காங்க, எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏப்பா, அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வருதா இல்ல வேற கல்யாணத்துக்கு போயிடுச்சா? நீ இடமாத்தி கூட்டு வேண்டியா? இதே கல்யாணத்துக்கு தானப்பா. நீ வேணா பாரு, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கும்முன்னு வந்து இறங்குவா. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. மாப்ள, சத்தியமா அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வர போறது இல்ல, அது வேற எங்கேயே போயிடுச்சு. பாத்தி டுபா போற, நம்மள ஏமாத்தி கூட்டி விட்டா. நீ போறது இதா, வண்டா வண்டா வண்டா. அம்மியா ஒத்தையப்பா. அத்தையா ஆடுறா சக்க. அதையே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க.
என் பெரிய பொண்ணு சித்ரா. உன்னை தவிர உன் குடும்பத்துல எல்லாருமே பரசாட்டியா இருக்காங்கயா. காலி கட்டியாச்சா? அம்மா அது வந்து ஏமாணிக்க முடியல. என்ன சொல்லி என்ன இந்த கல்யாணத்தை கழிச்சீங்க? அம்மா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ள கிடைச்சிருக்கு. நீங்க வந்து உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்ல? அப்புறம் எப்படி நான் வரதுக்கு முன்னாடியே தாலி கட்ட வச்சீங்க? நல்ல நேரம் போயிட போகுது, ராகு காலம் வந்துருமேனு ஐயர் தானே சொன்னாரு. அப்போ ராகு காலத்து மேல இருக்கிற பயம் இந்த தேவி ராஜலட்சுமி மேல இல்லாம போயிடுச்சு இல்லையா? அப்படியும் சரி, உங்க பேச்ச கேட்டு நான் ஒரு தாலியை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேனே, அதை திருப்பி எடுத்துன்னு போனா இந்த சபையில எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதனால கட்டின தாலியை கழட்ட சொல்லிட்டு இந்த தாலியை கட்ட சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் கொடுமைக்காரி இல்லை. இருந்தாலும் நான் கொண்டு வந்த தாலியை இன்னொரு தடவை கட்ட சொல்லுங்க. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சும்மாவா சொல்லிருக்காங்க. என்னடா இந்த ஜாதகத்துல ரெண்டு தாலி தோஷம் இருக்குன்னு நினைச்சேன். நல்ல வேலை அம்மாவே இன்னொரு தாலியும் கொண்டு வந்துட்டாங்க. கட்டலாம், இதுல ஒண்ணு தப்பே இல்ல. ஐயரே அப்புறமா ரெண்டையும் பிரிச்சு ஒரே லோனு கோத்துக்கலாம். கட்ட சொல்லுங்க. ஆமா, நானும் கூட அத்தை ஏதோ ஏப்ப சாப்பைய நினைச்சிட்டு இருந்தேன். பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்கு. அதனாலதான மாப்பிள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கிருக்கேன். எதுக்கு உதவாங்க இருக்கா? யோ சும்மாரியா. விடிய விடிய யோசனை பண்ணாலும் இது வில்லங்கமான கேஸ் தான். அந்த பொம்பளை பத்தி சாதாரணமா நினைக்காத. ரெண்டு தாலி கட்ட வச்ச ரவுடி பொம்பளை, நீ இந்த ஆள் பேச்ச கேட்டு வம்புற மாட்டிக்காத. இப்போ ஒண்ணு கட்டு போயில, கடைசி பஸ் புடிச்சுக்கொண்டு போய் உடம்பு நோகாம ஊர் போய் சேர்ந்தலாம். மேல ஒரு அடி கூடாது. என்ன நீ அர்த்தமா பேசிட்டு? நான் எவ்வளவு முக்கியமான பிரச்சனை செய்யறதுக்காக மாப்பிள்ளை ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன், நீ கழட்டி கூட்டிட்டு போறலையே? போறது நான் மட்டும் போன பிரச்சனையா இருந்தா நீ அடி வாங்கியா? நாங்க ஏன் வாங்கணும்? ஆடமா சொல்லு மாப்ச, இது போய் பாத்துட்டு ரெண்டு ரெண்டு பாத்துடலாம். ஏமாமா அத்தையை காட்டினீங்க, மச்சிச்சியை காட்டினீங்க, முக்கியமான பார்ட்டியை காட்டலையே. புரியுது புரியுது. இதோ மை டாட்டர் மாப்பிள பாரு தேர்தான். அப்ப ஜாடியா இருந்தா அடுத்த பஸ்ல ஏறிடுவோம், அம்மா ஜாடியா இருந்தா. மாமா இதெல்லாம் சீக்கிரம் முடியற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சாதான் சரிப்பட்டு வரும். என்ன ரூட்டு? அது அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணாத முடியும். அதுக்கு கொஞ்சம் துபாக்கூர் வேலையில பண்ணும். துபாக்கூரா? அது நீ அது துபாகர் தெரியாதா? What is this? அட கனடி என்ன பாரு, துபாகர் தெரியாதா? ஐயோ துபாகோர்னா இருக்கிறத இல்லேன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் துபாகோர். இது புழுகிறது. That is old fashion. துபாகோர் டக்காட்டி சில்பான்ஸ். That is latest. என்னமாப்ள கரெக்ட் மாம்ச, அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு? என்ன மாப்பிள்ள நீ பேசுற? அந்த மானங்கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குற? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததா போட்டு நீ பேசுற பேச்சா இது? அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணா? அந்த காலேஜ் கேட்டு அப்படிங்கிற பொட்டிகள் போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.